நண்புக்குரியவர்களே, பரலோகத்தில் வந்து சேர்வது ரட்சிப்பு நிறைவேறுவது அல்ல. ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுவதற்கு பாபத்தான ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவர். பிலிப்பி 2:12 வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ரட்சிப்பை முழு படத்தோடு வெளியே கொண்டு வருவாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதை பொதுவாக எப்படி நமக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நீ வந்து பரலோகத்தில் சேர்ந்துடணும். சேர்ந்துட்டா அந்த ரட்சிப்பு என்ன செஞ்சிருச்சு? ஸோ ரட்சிப்பு நிறைவேறுதுன்னா நீங்கள் பரலோகத்துக்கு வந்து சேர்றது. அதனால் நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னா பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கிறிஸ்தவத்தில் செய்யப்பட்ட மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, நபரை விட பொருளை அதிகமாய் பிரசங்கித்தது. இயேசுவை விட பரலோகத்தை அதிகமாய் பிரசங்கித்தது. ஆமாம், நீங்கள் நிறையா பேர் ஏன் ரட்சிக்கப்பட்டு பாவத்தை வர்றானா, பரலோகத்துக்கு போயிடணும்னு தான். நேற்று காலையில் கர்த்தர் என்ட கேட்டார், ஒரு பெரிய பணக்கார பொண்ணு பல கோடி ரூபா சொத்துக்கு அதிபதி, அந்த சொத்தை எப்படியும் கைப்பற்றணும்னு நினச்சி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்க, அது நல்லா இருக்குமா அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அது ரொம்ப அசிங்கம். சொத்துக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, அப்படித்தாண்டா நிறைய பேர் பரலோகத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணுறாங்கன்னு, அது எவ்வளோ அசிங்கம். சாது சுந்தர் சிங் சொன்னார், நான் நரகத்துக்கு கூட போகிறேன் ஆனால் அங்கே இயேசுநாதர் இருக்கணும்னாரு. எனக்கு மேட்ரு பரலோகமாக நரகம்லாம் கிடையாதுயா, எனக்கு இயேசு. சரி, என்னன்னா இயேசுவை விட பரலோகத்தை அதிகமாக பேசிட்டாங்க. இயேசுவை விட பரலோகம் அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டது. இன்றைக்கி என் ஜெபமே நாம் பரலோகத்துக்கு வந்துடணும் அப்படி தான் சொல்கிறான் பாருங்க. ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், த மேட்டர் இஸ் நாட் ஹெவன், இட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நினச்சாலும் இந்த பரலோகத்தை இப்படி லெஃப்டில் இப்படி அழிச்சிட்டு இன்னொரு பரலோகத்தை ரைட்டில் உருவாக்கிடுவார். அப்பேற்பட்ட கடவுள். அதனால தான் அவர் ரத்தத்தினாலே பரலோகம் ஒரு விசை சுத்திகரிக்கப்பட்டதுன்னு சொன்னப்போ நிறைய பேர் கோபம் வந்துச்சு. பரலோகத்தை நீ எப்படி குறைச்சி பேசலான்னு நான் சொல்கிறேன், இயேசுவை நீ எப்படி குறைச்சி பேசலாம்? வீட்டை உண்டாக்கினவர் வீட்டை பார்க்கிலும், இதுதான் பரிசேயர்கள்ட்ட இருந்துச்சு. அவனுக்கு தேவனை விட தேவாலயத்து மேலே வைராக்கியம் இருந்துச்சு. தேவாலயம் தான் பெருசு, தேவாலயம் தான் பெருசு, எப்படி எங்கள் ஆலயத்தை பற்றி பேசுகிறான் நான்? அவர் சொன்னார், தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ பரலோகத்தை, இப்போ அவன் தேவாலயத்தை பேசினா நம்ம பெந்தகோஸ்தை எதை பேசிக்கிட்டு இருக்கு? பரலோகத்தை பேசுது. பரலோகத்தை பற்றி நீ குறைச்சி பேசக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, பரலோக தேவன் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா இதுதான் பரலோகம், இதுதான் பரலோகம். இப்போ இங்கே வந்துட்டார்னா அவ்வளோதான், அவ்வளோதான். என் அன்புக்குரியவர்களே, தலைவர் வந்துட்டார்னா தொண்டர்கள் வந்துடுவாங்க, தூதர்கள் வந்துடுறாங்க. தூதர்கள் வந்துட்டார், தூதர்கள் வந்துட்டார், தூதர் என்ன அவர், அவரே தலைவரே, தலையே வந்துருச்சு. சரி, நண்புக்குரியவர்களே, பரலோகத்தில் வந்து சேர்வது ரட்சிப்பு நிறைவேறுவது அல்ல, ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் பிரயாசம்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா வந்து வேலை செய்வது. புதிய ஏற்பாட்டில் வேலைன்னு சொல்கிற வார்த்தை இங்கே தான் வருது. இந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்க, நடுக்கத்தோட பயத்தோட பிரயாசப்படுங்க. அப்படின்னா இந்த ரட்சிப்பு சும்மா கிடையாது சார், இது நீங்கள் தான் கடைசி வரைக்கும் விளக்கு வைப்போம் விளக்கு வைப்போம்னு நீங்கள் அப்படியே கொண்டு வரணும். குளம் விளங்க விளக்கு வைப்போம்னு இந்த ரட்சிப்பை நீ காத்துக்கிட்டு நேரம் எங்கே கொண்டு வரணும்? அப்படியே பரலோகத்துக்கு வந்துடணும். இந்த ரட்சிப்புக்கு பேரே நித்திய ரட்சிப்பு. ஆமே. ஆமாம், டெம்பரவரி ரட்சிப்பு கிடையாது, பெர்மனன்ட் ரட்சிப்பு. உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 20 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. தேவன் ரட்சிப்பு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரா உங்களுக்கு? பெர்மனண்ட்டாக.
நித்திய ரட்சிப்பு நித்திய மீட்பு அப்படின்னு இனிமே உங்களை மீட்கிறதுக்குன்னு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக கெட்டி உங்களை மீட்டுட்டார் ஆமே அதனால நீங்க என்ன சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா என்ன அர்த்தம் மீட்கப்பட்டுட்டேன் எதுல இருந்து மீட்கப்பட்டீங்க நரகத்துக்கு போகாம மீட்கப்பட்டுட்டேன் பாவ குழியிலிருந்து மீட்கப்பட்டுட்டேன் அப்ப ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா சொல்லுங்க கேட்கும்போது நல்லா தான் சொல்றீங்க நான் 94 ரட்சிக்கப்பட்டேன் ஆனா பரலோகத்துக்கு தான் போனேன்னு தெரியல இப்ப ரட்சிக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம் அதான் அர்த்தம் இது எப்படி இருக்குன்னா 94 பரலோகத்துல ரிசர்வ் பண்ணிட்டேன் ஆனா பரலோகத்துக்கு போனேன்னு தெரியல 94 நான் பரலோகத்துக்குள்ள வந்துட்டேன் நான் பரலோகத்துக்கு வருவேனான்னு தெரியல அப்படியே இம்மிடியட்டா அவனை 108 ஏத்தி நேர கீழ்பாக்கம் சேப்பாக்கம் இல்லாட்டி மதுரை ரத்னம் அப்படின்னு கொண்டு போயிடணும் என்ன நான் குழப்பத்தில் இருக்கிறான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்றான் பாஸ்ட் டென்ஸ் தானே பட்டுட்டேன் ஆனால் பட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பட்டுட்டீங்க உங்கள் நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு